டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நான் வந்து இன்னைக்கு கேத்து அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லலாம் வந்திருக்கேன். திருவோண நட்சத்திரத்துல கேத்து இருக்கிறத பத்தி முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க ஜெயஸ்ரீ பாலன் ஜிமெயில் டாட் காம் த்ரூ ரீச் பண்ணலாம். இப்போ என்னன்னு கேட்டாக்கா, அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பாதம் மகரத்திலையும் ரெண்டு பாதம் கும்பத்திலையும் வருது. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ கும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம், மகரத்துல உள்ள நிறைய விஷயத்தை பத்தி சொல்லி அது திருப்பி திருப்பி அதையே சொல்றதுக்கு பதிலாக கொஞ்சம் பாயிண்ட் வருது மகரத்தை பத்தி. ஒரு கடைசியில ஒரு எட்டு பாயிண்ட் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து கும்ப ராசி அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத பத்தியும், அதுக்கப்புறம் இந்த அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம், ஸோ அதை பத்தியும் சொல்லிட்டு அப்புறம் கேதுவை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு மொத்தமா இந்த மேத்ஸ்ல வராமல் எல்லாத்தையும் சேர்ந்து கடைசியில ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்லலாம். ஏன்னாக்கா கேது அப்படிங்கிறவர் என்னன்னு கேட்டிருக்கா, நம்ம பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற நம்மளுடைய டேலண்ட் அது இந்த ஜென்மத்துல கொண்டு வந்து கொடுக்கறதுதான் அவருடைய வேலையே. ஸோ அப்போ அவர் எந்த மாதிரியான டேலண்ட் நம்மகிட்ட கொடுக்க போறாரு அப்படின்னாக்கா, இதை பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதாவது நான் வந்து அனுஷ நட்சத்திரத்தை பத்தி பேசின போது கும்பம் வந்து குரூப் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கும்பம் ஆக்சுவலா 11ஆம் இடம், நம்மளுடைய காலகுற்றத்துல 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நெட்ஒர்க், நம்ம சோசியல் சர்வீஸ், குரூப் ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய கசின் பிரதர், நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னாக்க எதுக்கு இந்த இடத்துல அவ்வளவும் பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம், நம்மளுடைய ஃப்ரெண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே நம்மளுடைய சோஷியல், நமக்கு ஜெண்டர் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்போ நமக்கு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே முக்கியம். அதனால நம்மளை வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது சோசியல் மீடியாலேருந்து தான் வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த கும்பத்துக்கு எதிராக கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்ல அவிட்டம் சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷ் இதில் வந்து ஹிந்தியில வந்து தனிஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தனிஷ்டா அப்படின்னா தனம், தனம்ங்கிறது தனிஷ்டா. நம்ம இதிலே சொல்லுவோம் அவிட்டத்தில் ஒரு பணம் பண்ணால் தவிட்டு பானையெல்லாம் தனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தனம் அப்படின்னு எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கனாக்க, அந்த சமுத்திரத்துல அந்த கடையும் போது, மலையை வச்சு கடையும் போது, அப்போ அதுல இதுல இருந்து வந்தது முதல்ல லக்ஷ்மி, தனாங்கிறதுல மகாலட்சுமி வரலாம். அதனால இந்த இடத்துக்கு அந்த இதுக்கு வந்து தனிஷ்டா, நமக்கு நிறைய செல்வங்கள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் செவ்வாய் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த இதை கடையும் போது அசுரர்கள், ஏன் குரூப் ஆக்டிவிட்டி சொல்லிட்டீங்கன்னாக்க, இந்த இடத்துல அசுரர்களும் தேவர்களும் ஒன்னா சேர்ந்து கடந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இப்ப பாப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேது அந்த இதை வந்து வாசுகேதான் மத்தா வச்சு அவ அந்த இதுவா வச்சு கடந்திருக்கா. ஸோ அதனாலதான் அந்த சிவன் அந்த விஷம் வந்த போது அந்த இடத்துல சிவனுடைய இடத்துல இருந்ததுனால இந்த இடத்துல ராகுக்கு வந்து கும்பத்துல ராகுக்கு வீடு உண்டு. கும்பத்துல ராகுக்கு வீடு இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா சனிக்கும் அப்பா மேல தகராறு தண்டை, அதே மாதிரியே ராகுக்கும் தன்னுடைய அப்பாவுடைய பிரச்சனை, அதனால அவளுக்கு இங்க கும்பத்துல வீடு கிடைச்சதுங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த மத்து கடையும் போது அந்த விஷம் வந்ததுனால, ராகுவோட அந்த விஷம் வந்ததுனால இந்த இடத்துல ராகுக்கு வீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ், அதாவது இதுல என்னன்னு கேட்டா வெறும் நாட் நீங்க வந்து வெறும் குரூப் ஆக்டிவிட்டிஸா பார்க்க கூடாது. இந்த இடத்துல அசுரர்களே நம்ம ஆல்ரெடி மெலிஃபிக்ன்னு சொல்லிட்டோம். ஸோ தேவர்களே நம்ம பெனிஃபிட் சொல்லிட்டோம். ஸோ நல்லவானும் கெட்டவானும் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனாலதான் மனிதர்களுக்கு யாருக்குமே யாரும் 100% நல்லவா கிடையாது. எல்லாருக்கும் எங்கேயோ உள்ளுக்குள்ள ஒரு கெட்டவா மறைஞ்சுதான் இருப்பா, எல்லா கெட்டவாளுக்குள்ளேயும் ஒரு நல்லவா இருப்பா. ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, நான் மற்றவாளெல்லாம் சொல்லுறதுல ஒரு ரொம்ப நாளா சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கு. ஒரு சிங்கம், அந்த சிங்க ஒரு மான் வந்து குட்டி போடுறது, குட்டி போட்ட அடுத்த நிமிஷம் சிங்கத்தை பார்க்கறது, அது போட்ட குட்டியை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறது. ஆனா அந்த சிங்கத்தோட தர்மம் அது அந்த மான்குட்டிய பிறந்த மான்குட்டி அதை கடிச்சு தின்னுடலாம், ஆனா அது வந்து தன்னுடைய ஒரு தாய் மாதிரி அது வந்து பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கு ரொம்ப அழகா. அது எத்தனை வருஷமோ நான் அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கேன். அந்த சிங்கம் கூட தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு அந்த குழந்தை எனக்கு அது கிட்ட ஒரு அந்த ஒரு சாஃப்ட் அந்த ஹார்ட் ஆனது அந்த குழந்தைய வந்து அனுபவிக்கிற மாதிரியும், எல்லா கெட்டவர்களுக்குமா உள்ளுக்குள்ளேயும் ஒரு நல்லவர்களும் எல்லா ஒரு நல்லவர்களுக்கும் கெட்டவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த கும்பம். அது மட்டும் இல்லாமல் இங்க என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க, 10ஆம் இடம்ங்கிறது கர்மம். அந்த கர்மாக்கு ஒரு அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி நாராயண் மகாவிஷ்ணு. ஸோ அங்கேருந்து நீங்க அதனுடைய நற்பலன்கள், கர்மத்துக்கு நம்ம ஒரு கர்மம் பண்றோம், அந்த கர்மனுடைய நற்பல வினைகள் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, அது நமக்கு அடுத்த இடம் 10க்கு அடுத்தது செகண்ட் வந்து கெயின் வந்து
பதினொன்று கும்பம். அதனால இந்த இடத்துல விஷ்ணுவுடைய அவதாரமும், அதே சமயத்துல இங்க சிவன், சிவனும் இருக்க, சிவன் தான் இந்த இடத்துல அந்த இது கும்பம் இது பண்ணும்போது நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த விஷத்தை குடிச்சு அங்க சிவன் இருந்தவர். அது மட்டும் இல்ல, அந்த அதனால இங்க சிவா விஷ்ணு அதாவது இரண்டு தெய்வங்களும் வணங்க, அவ இரண்டு ஆண்களாக பிறந்த சிவங்க, சிவன் வேற இவர் ஐயப்பன் வேற. சோ இது மட்டும் இந்த மாதிரியான ஒரு இரண்டு ஆண்களால பிறந்த ஒரு ஐயப்பன், அதாவது ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள உறவு, அப்புறம் சிவன் விஷ்ணு ரெண்டு தெய்வமும் சேர்ந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து சிவன் நம்ம வந்து பெருமாளை வந்து கிருஷ்ணரா பார்க்கும்போது அவர் ஃப்ளூட்டு, அதே மாதிரியே இந்த இடத்துல உங்களுக்கு சிவனுக்கு வந்து சிவத்தாண்டவம், அதாவது நம்ம திருவாதிர நட்சத்திரம் அந்த இடத்துல மிதுனத்துல இருந்ததுன்னா அதுக்கு ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல சிவத்தாண்டவம். அதனால சிவன் வந்து உடுக்கு, அதனால இங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த உடுக்கு வாசிக்கிறது, அதாவது உடுக்கு அப்படிங்கிறது நம்ம மியூசிக் வச்சுக்கோம், ட்ரம்னு வச்சுக்கோமே, ஸோ ட்ரம் மியூசிக். அதனால இங்க இருக்கிறவா எல்லாரும் இந்த கும்ப ராசியில அதிட்ட நட்சத்திரத்துல இருக்கிற கேதுவானது என்ன பண்றது அப்படிங்கிறனாக்க நிறைய மியூசிக்கல் டேலண்ட், டான்ஸ் ஆடுறது, மியூசிக் மியூசிக் பண்றது, நவரசங்கள் அந்த நடனம் அப்படிங்கிறது வந்து சும்மா மூஞ்சியை இப்படியோ வச்சுட்டு நடிச்ச ஆடினாக்க அதுக்கு ஒரு இதுவே கிடையாது, முகத்துல பாவங்களை கொண்டு வரணும், அந்த பாவத்தை கொண்டு வரும்போது தான் அந்த நடனமானது பூர்த்தி அடையிறது. ஸோ அதனால நவரசம்னு சொல்லக்கூடிய அத்தனை வித பாவங்களையும் முகத்துல கொண்டு வருது அந்த மியூசிக்கு, டான்ஸு, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எதிர்த்தாப்புல கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம், மகங்கிறதே ஒரு ராயல்டி, அதனால ஒரு சக்சஸ் அவ இவாளுக்கு வாழ்க்கையில இன்னைக்கும் ஒரு சக்சஸ் உண்டு, எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில இது உண்டு. அப்போ நம்ம சூரியன் வந்து எதிர்த்தாப்புல இருக்கிற சிம்மம் வந்து நம்ம கவர்மெண்ட் அப்படின்னாக்க நம்ம அங்கதான் பொலிட்டிக்கல் லீடர்லாம் உட்காந்துக்கிறோம் அப்படின்னாக்க அவளுக்கு ஆர்கனைசேஷன் பவர் இருக்கணும், ஆனா அப்பதான் அவளால பொலிட்டிஷியன்ல போய் உட்காந்துக்க முடியும், நம்ம பிசினஸ் டேலண்ட் இருக்கணும். அப்போ அதுக்கு ஏழாம் இடம் கும்பம், அதனால இவாளுக்கு பிசினஸ் டேலண்ட்டு, ஆர்கனைசேஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில், நவரசங்கள், அப்போ அத்தனை இதை அடங்கிடுச்சு, அத்தனை டேலண்ட்டும் வாழ்க்கை கொண்டு வந்துட்டாவா பகவான், அவ்வளவு டேலண்ட் வாழ்க்கை இருப்பான். ஏன்னா கும்பத்துல இருந்துதான் அத்தனை உலகத்துக்கு வேண்டிய அத்தனை வஸ்துக்களும் அந்த சமுதிரத்துலேருந்து அவ கடையும் போது வந்துதான், அதனால அத்தனை டேலண்ட்டும் அவள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அதனால இவா வந்து அப்போ இப்ப நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பாயிண்ட் வரும், இது முடிச்சாச்சு, சொல்ல கும்பராசியை பத்தி ஃபுல்லா பண்ணியாச்சு. இப்போ இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் என்ன, செவ்வாய்ங்கிறது ஒரு நிழல் கிரகம், செவ்வாயுடைய நிழல் கிரகம் தான் கேது. அதனால இது எப்படி கேட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த இது சக்சஸ்ன்னு சொல்லலாம், பூமி ரிலேட்டட்லாம் கோபம்னு சொல்லலாம், அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இது கலத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. அதாவது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அவா ரெண்டு ஆண்கள் சேர்ந்து ஐயப்பனை இது பண்ண பெத்தாலே, அதனால இவாளுக்கு ஜாஸ்தி இந்த சேம் செக்ஸோட தான் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட், இவளால ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட போக முடியாது, இந்த லெஸ்பியன் கேஸ் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, நிறைய வந்து சில ஜாதகத்தால் தோஷங்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த மாதிரியே அமையாது. எங்காத்தையும் நிறைய அவிட்டன் சித்திரக்காரா இருக்கான், ஆனா அவிட்டன் சித்திர கேது இருக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவளுக்கு வந்து ஜாஸ்தி ஆப்போசிட் செக்ஸோட கம்ஃபர்டபுளா அவளால மிங்கிள் ஆக முடியாது, அவ வந்து ஜாஸ்தி தன்னுடைய சிக்ஸ் காரல்கிட்ட தான் அவ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கும்பத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது நெருப்பு கிரகம்னு சொல்லக்கூடிய இது சூரியன், சூரியனோட வீடு சூரியன். இப்போ செவ்வாய்க்கும் சூரியனும் ரெண்டுமே நெருப்பு தான், அங்க வந்து ஜாஸ்தி அதுவும் பார்த்தீங்கன்னாக்க அக்ரெசிவான பிளானட் தான். ஸோ அப்போ சூரியனை வந்து மேல் பிளானட்டா தான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதனால ஒரு அந்த மாதிரியான ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதே நீங்க வந்து மகரத்துல நீங்க பார்த்தலாம் எழுத்தாப்புல சந்திரன், சந்திரன் வந்து அந்த இது வாட்டர் எலிமெண்ட், இது வந்து ஃபயர். அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு இங்க ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம பகவான் ராமச்சந்திரோட ஜாதகத்துல அவர் வந்து கடகலன் ஜாதகம், தர்மத்த சந்திரன், அவருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம். ஸோ அந்த மாதிரியான அவிட்டன்ஷிப்ல வேற அது மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கிறதுனால அவ வந்து ஜாஸ்தி கல்யாணம் ஆன உடனே நிறைய ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணினா.
ஸோ அதனால இவாளுக்கு வந்து மேரிட்டல் லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். பட் அட் த சேம் டைம் இதே அந்த மேரேஜ்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணினா கூட ராமரும் சீதையும், பட் அந்த அந்யோன்யமோ அவளுடைய பத்னி தர்மத்தையோ பதி தர்மத்தையோ அவ விடல, அழகா ரெண்டு குழந்தைகள் இது பண்ணி ரொம்ப நன்னா இதை இது பண்ணினதுனால ரொம்பவும் இவா அவளுடைய வாழ்க்கை மேரிட் லைஃப்ல வந்து அவ்வளவு தூரம் கிடையாது. பட் இவா எந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் இவாள்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கிறதுனால எவ்வளவு மேரிட் லைஃப்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணினா கூட இவ வந்து ரொம்ப சக்சஸ்ஸா அது ரொம்ப அழகா டேலண்டா தன்னுடைய அத்தனை இது இருக்கு இல்லையா டேலண்டையும் யூஸ் பண்ணி இவ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதுக்கு மேலதான் வந்து நிப்பாளே தவிர அவ கீழெல்லாம் அமுங்க மாட்டான். இதுதான் வந்து வந்து கேத்து அவிட்டு இருக்கிற பலன்கள் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இது பிடிச்சதுன்னா பிடிச்சிருந்ததுன்னா இல்லை தயவு செஞ்சு நீங்க எவ்வளவு தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணலோ அது வந்து எனக்கு ரொம்பவும் ஒரு ஊக்குவித்த ரொம்பவும் இதுவாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் எனக்கு. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுவோம். பொறுமையாக என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.